படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு தீபாவளி பண்டிகைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மதுபானங்களை விற்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. திமுக அரசு டாஸ்மாக் கடைகளை மூடாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 4829 அரசு மதுபான கடைகளும் தனியார் நட்சத்திர விடுதிகளில் மதுபார்கள் இணைப்புடன் 810 மணமகள் மன்றங்களில் 585 செயல்பட்டு வருகிறது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என கூறி திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து அதனை செய்யாததால் போராட்டம் வலுத்தது. இதனையடுத்து முதற்கட்டமாக சுமார் 500 கடைகளை மக்களுக்கு பயந்து மூடியது. பின்னர் படிப்படியாக பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கோவில்கள் அருகில் உள்ள கடைகளும் ஆய்வு செய்து மூடப்படும் என கூறி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மது விற்பனையை அதிகரிக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. பிற்பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படும் என அரசு கூறினாலும் சென்னை முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் 10 மணி முதல் மறுநாள் பிற்பகல் 12 மணி வரை கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் மட்டுமின்றி கள்ளச்சந்தையிலும் மது விற்பனை கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதனால்தான் குடிப்பவர்கள் அதிகரிப்பதாகவும் கூறும் மது பிரியர் மது விற்பனையை அரசு நிறுத்தினால் குடிப்பதை நிறுத்திவிடுவேன் எனவும் கூறுகிறார். நானும் சாப்பிட்றேன், நானும் இப்போ அவங்க தான் வந்திருக்கேன். கடையை மூணா எல்லாரோட ஃபேமிலி நல்லாயிருக்கும். மூடுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் மூடலையே, அப்படி தானே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பூர்ண மதுவிலக்கு முதல் கையெழுத்து முதல்வர் என்ன சொன்னார், முதல்வர் கையெழுத்தே வந்து மதுவிலக்கு இதுக்கு தான் முதல் கையெழுத்து சொன்னார். டெய்லி நைட் ஆனால் பிளாக்கில் ஓடுது. நான் பிளாக்கில் வாங்கலாம் குடிக்க மாட்டேன், நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிப்பேன். ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்க ஏரியாவில் போனீங்கன்னா எல்லா கடையும் பிளாக்கில் ஓடுது, டெய்லி ஓடுது, விடிய விடிய ஓடுது, டெய்லி குடிக்கிறாங்க. யார் கேட்டிங்களா? இது தெரியாதா? கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? போலீஸ்க்கு தெரியுமா? தெரியாதா? எல்லாருக்குமே தான் தெரியுது. ஏன் அதை விட்றீங்க? அப்புறம் வந்துட்டு பூர்ண மது விளக்கு, பூர்ண மது விளக்குன்றீங்க, ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அப்புறம் என்ன பூர்ண மது விளக்கு? இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் 31ஆம் தேதி மக்களால் கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையான வியாழன் மட்டுமின்றி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் விடுமுறையாக உள்ளது. சாதாரண நாட்களில் மது விற்பனை 200 கோடி ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் 4 நாட்கள் தீபாவளி விடுமுறை என்பதால் 800 கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை தாமாகவே நடைபெறும் என எண்ணிய திமுக அரசு கூடுதலாக 200 கோடி ரூபாயை விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து ஒட்டுமொத்தமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதுபானங்கள் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் திமுக அரசு மதுவால் சீரழித்து வருவதாகவும் இது போன்று இலக்கு நிர்ணயித்து மதுபானங்களை விற்பனை செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் மக்கள் அரசியல் கட்சித் தலைவர் ராஜேஸ்வரி. நம்ம தமிழ்நாட்டில் தீபாவளின்னு சொல்கிறோம், எத்தனை பேர் குடும்பத்தில் இந்த குடியினால் தீபாவளின்னு வந்தாலே பயந்து கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் குழந்தைகள்லாம் பயந்து இருக்கிற அளவுக்கு ஒரு தீபாவளியாக தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இங்கே யாரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக அமையலை. இவங்க எல்லா அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு எப்படியாச்சும் 600 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகணும், இந்த வியாபாரத்தை வைத்து தான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற இழிநிலையில் அரசு இருக்கிறது மிகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் இருக்குது. தீபாவளி, பொங்கல் போன்ற காலங்களில் இலக்கு நிர்ணயித்து மது விற்பனையில் ஈடுபடும் விளம்பர திமுக அரசால் நாளுக்கு நாள் இளைஞர்களும் மது போதை கடிமையாகி தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி வருகிறது. இனியும் எதிர்கால சந்ததியினரை கெடுக்காமல் படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது எண்ணமாக உள்ளது. ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.